இரண்டாம் உலக போறப்ப கமண்டரா பல துணிச்சலான வியூகங்களை வகுத்தவர். ஜாம்ஷேஜி கனவான நீர்மின் திட்டம், ஒருகாலை திட்டம் ஆகியவை நிறைவேற்றியவர் யாருன்னு தெரியுமா? இந்த செய்திகளுக்கும் இந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம் சரித்திரத்தில் இந்நாள் நிகழ்ச்சியில. பிரிட்டிஷ் இந்தியாவோட கடைசி வைஸ்ராயாவும் சுந்தர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்தவர். இரண்டாம் உலக போறப்ப கமண்டரா துணிச்சலா பல வியூகங்களை வகுத்து செயல்படுத்திய ஆங்கிலேய கடற்படை தளபதியான மவுண்ட்பேட்டன் அவர்கள் மறைந்த தினம் தான் இன்று. 1948 ஜூன் வரை இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா பணியாற்றிய மவுண்ட்பேட்டன் அவர்கள் பிறகு லண்டன் சென்று 1949 கப்பற்படை கமண்டராவும் பிறகு யுனைடெட் வேர்ல்ட் காலேஜ் ஆர்கனைசேஷன் தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. பிரிட்டிஷ் வார் மெடல், விக்டரி மெடல், அட்லாண்டிக் ஸ்டார் போன்ற பல விருதுகளையும் பெற்றிருக்காரு. டாடா குழும வளர்ச்சி வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்தவர். ஜாம்ஷெட்ஜி கனவான நீர்மின் திட்டம், ஒருகாலை திட்டம் ஆகியவை நிறைவேற்றிய தோராப்ஜி டாடா அவர்களோட பிறந்த தினம் தான் இன்று. 1907 டாடா ஸ்டீலும் 1911 டாடா பவரையும் நிறுவியிருக்காரு. விளையாட்டுத் துறையிலும் ஆர்வமா இருந்த தோராப்ஜி அவர்கள் இந்திய ஒலிம்பிக் இயக்கத்துல முன்னோடியா இருந்தது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரியான மேலும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்திட இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.